ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உபாஷ் டெக். இன்னைக்கு நம்ம சேனல்ல நண்டு ரசம் பார்க்க போறோம். ஹாய், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளோட சேனல்ல இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி. இந்த குளிர்காலத்துக்கும் மழைக்காலத்துக்கும் இதமான இருமலுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான இந்த நண்டு ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷான நண்டு, எல்லாமே குட்டி நண்டு, அதனால நம்ம வந்து இன்னைக்கு ரசம் மாதிரி செஞ்சோன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப இருமலுக்கு இதமா இருக்கும். இதுக்கு நம்ம ரசத்துக்கு மாதிரியே சீரகம், சோம்பு, மிளகு எடுத்துக்கோங்க, அது கூட தக்காளியும் எடுத்துக்கலாம். இன்றைக்கி ஒரு கிலோ அளவு நண்டுக்கு நம்ம எடுத்துருக்கோம். சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோ அளவு, அதே அளவு வெள்ளைப்பூடு, கொஞ்சம் கறிவேப்பிலை, இதெல்லாம் நல்லா தோலுரித்து எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் காரத்துக்கு நம்ம இது தான் சேர்க்குறோம். அதோட மசாலா பொடி, மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவு போதும். மசாலா நம்ம நார்மலாக வீட்டில் அரைச்சது, ஸோ இதுதான் இன்றைக்கி தேவையான பொருட்கள். ஸோ இந்த நண்டை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு பச்சை நண்டு எடுத்துக்கோங்க, வேக வைக்க வேண்டாம். ஸோ வேக வச்சு அந்த சத்துக்கள் இல்லாமல் போயிடும். இதை நல்லா மிக்சியில் நம்ம இன்றைக்கி அடிச்சுக்கலாம். இதை உரலில் வந்து கிராமத்துலலாம் அடிப்பாங்க, ஸோ நமக்கு உரல் இல்லாதனால அந்த சார் எடுக்கிறதுக்காக இன்றைக்கி மிக்சியில் தான் நம்ம இந்த நண்டுக்களை எல்லாம் அரைச்சிக்கிறோம். ரொம்ப பொடியாக இருக்க நண்டுக்களையெல்லாம் நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் உள்ள நண்டு ஒரு நாலஞ்சு நம்ம அந்த ரசத்தில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த அரைச்ச கலவைகளை எல்லாம் நம்ம நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறோம். சிலர் வந்து வடிகட்டாமல் அப்படியே கூட சேர்த்துக்கலாம், ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறனால அந்த சாறு தானே நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால நம்ம இன்றைக்கி அதை நல்லா அரைச்சி வடிகட்டிக்கோங்க. ஸோ மீதமுள்ள நண்டுகளையும் இதே மாதிரி அரைச்சி அந்த சாரெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அந்த சக்கை தேவையில்லை, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம சாறு எடுத்து தான் ரசம் செய்கிறோம். ஸோ அதையும் இன்றைக்கி செஞ்சாச்சு. இது கூட இந்த வெள்ளைப்பூடு, பூண்டு, இதையும் நல்லா கொஞ்சம் கரகரப்பாக தான் நம்ம அரைக்கணும். நம்ம ரசத்துக்கு எப்படி அரைக்கிறோமோ அந்த பதம் சரியான அளவாக இருக்கும். ஸோ ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், இதை கரகரப்பாக அரைச்சிக்கோங்க. இது இருமலுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு சாதத்தோடு கலந்து சாப்பிட்டிங்கன்னா எப்படிப்பட்ட இருமலாக இருந்தாலும் ரொம்ப நல்ல குணமாகும். இப்போது சீரகம், சோம்பு, இதையுமே நீங்கள் கரகரப்பாக தான் அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை, கரகரப்பாக அரைச்சி நம்ம ரசத்துக்கு செய்கிற மாதிரியே பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு மழைக்காலத்துலேயும் குளிர்காலத்துலேயும் ரொம்ப நல்ல இதமான ஒரு உணவாக இருக்கும். இது அரைச்சி வச்ச பொடி. இதோடு நம்ம தக்காளி, வெங்காயம் இதையுமே நம்ம எல்லாத்தையுமே கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகாய் அதை கொஞ்சம் நல்லா கீறிடுங்க, கீறிட்டு போடுங்க. பச்சை மிளகாய் நல்லா எண்ணெயிலே வதக்கிடுங்க. கறிவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் நறுக்கியிருந்தோம், சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் நல்லா கொஞ்சம் மிக்சியில் அடிச்சு எடுத்தது தான். இதையும் ரொம்ப பேஸ்ட் ஆகிடாமல் கொஞ்சம் இதாகவே அரைச்சிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியும் அரைச்சிடணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அது ரசத்துக்கு ஒரு நல்ல சுவையை கொடுக்கும். ஸோ இதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, நல்ல சுவையான ஒரு நண்டு ரசம் செய்கிறோம். இதோட மிளகாய் பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்தனால அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல காரமாக தான் இருக்கும். அதோடு நம்ம வீட்டில் சமையலுக்கு அரைச்சி வச்சுருக்க மசாலா பொடி அதையுமே ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணி ரொம்ப சேர்க்க தேவையில்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி நண்டு சாறு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போது அந்த முழு நண்டுக்கள் ஒரு 4-5 பீசஸ் உங்களுக்கு அந்த சுவை கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் பெரிய சைஸில் உள்ள நண்டுக்களை நம்ம சேர்த்துக்கிறோம். இதையும் சேர்த்து அந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகிற அளவு அந்த மசாலா எல்லாம் நண்டுக்களோட சேரணும். ஸோ அதை நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த நண்டு சாறு இருக்கு இல்லையா, அந்த சாரையும் இதிலேயே நல்லா சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடியில் கொஞ்சம் தங்கியிருந்தனால அதை நான் சேர்க்கலை. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது நல்லா கொதி வரணும். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலாக்கள் அரைச்சி வச்ச அந்த மிளகு, அந்த சீரகம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம். ஏன்னா அதுதான் உங்களுக்கு ஒரு மெயின் டேஸ்ட்டையும் மனத்தையும் கொடுக்கும். ஸோ அதை முதலேயே சேர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்காது. இதை நீங்கள் லாஸ்ட்டாக தான் சேர்க்குறீங்க. இது வந்து மிளகு பூண்டு அரைச்சது, இது சீரகம் சோம்பு அந்த மசாலா கலவை. இதையும் ஃபைனலாக அதோடு சேர்த்துட்டு ஒரு மிக்சிங் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு கொதிக்க, ரொம்ப கொதிக்க விட வேண்டாம்,
நார்மலாக ஒரு 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 கொதி வந்த உடனேமே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. ரொம்ப டேஸ்டியான நண்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதோடு நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி தலைகளையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி கண்டினியூஸாக நம்ம சேனலில் வீடியோஸை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.